திருச்சி மணப்பாறை அருகே வேங்கை குறிஞ்சி நடுக்காட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரிட்டோ ஆரோக்கியராஜ். இவரது மனைவி கலாராணி. இவர்கள் மகன் சுஜித் வில்சன், வயது 2. ஆரோக்கியராஜ் வீட்டுக்கு பக்கவாட்டில் அவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. மழை பெய்ததால் சோளம் பயிரிட்டுள்ளனர். நிலத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்டு தூர்ந்து போன ஆழ்துளை கிணறு மூடப்படாமல் உள்ளது. நிலத்தில் 1 அடிக்கு மேல் சோளம் வளர்ந்துள்ளது. நேற்று மாலை, அதாவது அக்டோபர் 25 5:30 கலாராணி மற்றும் சிலர் வீட்டின் முன்பக்கத்தில் இருந்துள்ளனர். பக்கவாட்டு நிலத்தில் சுஜித் வில்சன் விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென குழந்தையின் அலறல் கேட்டுள்ளது. ஓடிச் சென்று பார்த்தபோது மூடாமல் விட்ட ஆழ்துளை கிணற்றில் குழந்தை விழுந்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து மணப்பாறை போலீசார் தீயணைப்பு துறையினர் வந்தனர். சுஜித் 20 தொடக்கம் 25 அடி ஆழத்துக்குள் இருப்பது தெரிந்தது. ஆழ்துளை குழாயின் பக்கவாட்டில் பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்க முடிவு செய்யப்பட்டது. பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பள்ளம் தோண்டும் பணி தீவிரமாக நடந்து வந்தது. ஒருபுறம் குழந்தையை மீட்க தீயணைப்பு துறையினர் போராட, மறுபுறம் குழந்தைக்கு எதுவும் நடக்காத வகையில் டாக்டர்கள் குழுவினர் ஆழ்குழாய் உள்ளே ஆக்சிஜன் செலுத்தினர். குழிக்குள் விழுந்த குழந்தை பயப்படாமல் இருக்க குழிக்குள் விளக்கும், குழந்தையை கண்காணிக்க கேமராவும் பொருத்தப்பட்டது. மணிகண்டன் என்பவர் வடிவமைத்த பிரத்யேக கருவி வரவழைக்கப்பட்டு குழந்தையை மீட்கும் பணி நடந்தது. இம்முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து பின்னர் கோவையிலிருந்தும் மீட்பு குழுவினர் வந்து முயற்சித்தனர். இந்த முயற்சியும் தோல்வியடைந்ததால் மீண்டும் பக்கவாட்டில் பொக்லைன் மூலம் 4 புறமும் பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்க முயற்சி நடந்தது. 15 அடிக்கு கீழே பாறை தென்பட்டதால் பள்ளம் தோண்டும் பணியும் கைவிடப்பட்டது. ஆழ்துளை கிணற்றில் 20 அடியில் சிக்கிய குழந்தை 80 அடிக்கு சென்று விட்டார். தற்போதைய நிலையில் குழந்தை அசைவற்ற நிலையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. கோவை மதுரை குழுவினர் எடுத்த முயற்சி பலனளிக்காத நிலையில் நாமக்கல் குழுவும் குழந்தையை மீட்க முயற்சி எடுத்து வருகின்றது. அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, திருச்சி கலெக்டர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திலிருந்து அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசித்தனர். சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸும் மருத்துவ குழுவுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. குழந்தை பயப்படாமல் இருக்க வெளிச்சம் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆக்சிஜன் வழங்கப்பட்டு வருகின்றது. காலை 7 மணி வரை குழந்தையின் குரல் கேட்டதாகவும் அதற்கு பிறகு குரல் ஏதும் கேட்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. 70 அடி ஆழத்திற்கு சென்று விட்டதால் குழந்தை மயக்கமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. குழந்தையும் அசைவற்ற நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. குழந்தை ஆழ்துளையில் விழுந்த தகவல் அறிந்ததும் சேவ் சுஜித் என்ற ஹேஷ்டேக் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது. சுஜித்தை பத்திரமாக மீட்க பலரும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். குழந்தை ஆழ்துளை கிணற்றில் சிக்கி 24 மணி நேரம் கடந்துவிட்ட நிலையில் தற்போது 85 அடி ஆழத்திற்கு குழந்தை சென்று விட்டது. குழந்தையை மீட்க மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் தற்போது குழந்தையை மீட்க புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இறுதியாக கிடைத்த தகவலின்படி அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் அனுப்பிய ரோபோ குழந்தையின் கைகளை பற்றி கொண்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக அனுப்பப்பட்ட ஹைட்ராலிக் கருவி சுஜித்தின் ஒரு கையை கட்டியுள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் அனுப்பிய ரோபோவின் இறுக பிடிக்கும் கருவி தற்போது சுஜித்தின் இன்னொரு கையை பற்றி பிடித்துக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்டமாக சுஜித்தை மேலே கொண்டு வரும் முயற்சியில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குழந்தையை மீட்கும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மழை மெதுவாக பெய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் மழை நீர் உள்ளே செல்லாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தை தற்போதும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குழந்தைக்காக தமிழகம் முழுவதும் மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர்.